Got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah. மனுஷனுக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அவன் வந்து இந்த மாதிரி ட்ராவல் அப்படின்னு போகும்போது அந்த பிரச்சனை எல்லாமே மறந்து அவன் அப்படியே போவான் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அது அந்த மாதிரி தான் நாங்கள் கிளம்பி போனோங்க கொடைக்கானலுக்கு. போட்டாங்க பாரு பிளானு கொடைக்கானலுக்குன்னு. காலையில் போய் கொடைக்கானலில் இறங்குறதும் சாயந்தரம் திருப்பி ஊருக்கு வர்றதும் தான் எப்பயுமே நாங்கள் பிளான் பண்ணுவோம். அங்கே தங்கிட்டு நாங்கள் எங்கெங்கே போனோம் என்னென்ன பண்ணோன்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் யூஸ்வலாக எங்கே எல்லோரும் எங்கே போவாங்களோ அங்கே மட்டும் நம்ம போகவே கூடாது. இந்த தடவை புதுசாக எங்கேயாவது போகணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி போயிருக்கோம். அப்போ பார்ப்போம் எங்கெங்கே போகிறோம் என்னன்றதை. ஏன் குடிச்சதுல என்ன போட மாட்டியா? ஒரு விவசாயி தலையில் அங்கே போயிட்டு ரூம் போட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். அங்கேருந்து பார்த்தா அந்த பழனி மலையெல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. நாங்களும் ஜூம் பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி எது காட்டுமே தெரியலையே. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. அடுத்து நாங்க ரூமுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் நாங்க ஸ்டே பண்ண ரூமு. இந்த ரூமுக்கு வந்து ரெண்ட் 2000 தான் கேட்டிருந்தாங்க. 4 பர்சனுக்கு 2 காட் இருந்தது. நல்லா இருந்தது ரூமு, வித் கார் பார்க்கிங்கோட. இந்த ஹோட்டல் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கோடை இன் அப்படின்னு இருந்தது. நான் இவங்களோட அட்ரஸ் வந்து கீழே பின் பண்ணி விடுறேன். காலையில் எழுந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ட்ரக்கிங் போய் ஒரு இடத்துல குளிக்கலான்னு கிளம்பிட்டோங்க. இதுதாங்க நாங்கள் போகிற அந்த ட்ரக்கிங் பாதை. இந்த பாதை எப்படி இருக்குன்னா ரொம்ப அன்செக்யூரான பாதை மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி இதெல்லாமே ஓடிட்டுருக்கும். அதை அந்த சின்ன சின்ன ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கும். அதை தாண்டி உள்ளே போகணும். போகும்போது கரண்ட் வேலியெலாம் போட்டிருந்தது. என்னன்னு கேட்டதுக்கு யானை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதெல்லாம் தாண்டி அந்த இதுக்கு போயாச்சுங்க. ஒரு வழியாக அந்த ஃபால்ஸை பார்த்தாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது முக்கால்வாசி பேருக்கு இந்த ஃபால்ஸ் இப்படி ஒன்று இருக்குன்றதே தெரியாது. அங்கே போனீங்கன்னா இந்த கைடோட நம்பரை கீழே நான் பின் பண்ணி விடுறேன். அவர் கால் பண்ணிங்கன்னா அவர் நம்மளை கூப்பிட்டு போவார். அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸுன்றதுனால அங்கே உள்ள ஓனர் இருப்பாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெர் ஹெட்டுக்கு 150 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் 4 பேர் போனதுனால எங்களுக்கு 500 மட்டும் வாங்கிட்டாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து குளிச்சு கிளம்பியாச்சுங்க. ஆனால் குளிச்சுட்டு மேலே ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சாப்பிடாம வேறு வந்திருந்தோம். இனிமேல் போய் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதனால் ரொம்ப டயர்டாயிருச்சு. அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை கீழேலாம். ஒரு வழியாக மேலே ஏறி நாங்கள் ஊருக்கு கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து சீக்கிரமே கிளம்புனதுனால சரி நம்ம இன்னொரு பிளானாக என்ன பண்ணோன்னா மதுரையில் போய் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மதுரையில் போயிட்டு எங்கேயாவது சுற்றலாம், எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவெடுத்து அப்படியே போகிற வழியில் நின்று இந்த சீனரிஸ்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மதுரை கிளம்பியாச்சுங்க. மதுரையில் ஃபேமஸான அந்த கிள்ளி புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு மதுரையிலேருந்து கிளம்பிட்டோங்க ஊருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.